வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பருப்பு துவையல் அரைக்க போகிறேன். இந்த மழை சீசனில், குளிர் சீசன்லலாம் பருப்பு துவையல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஏன்னா தோரம்பருப்பு போட்டு மிளகு போட்டு பண்ணுறோம். இப்போது இதுக்கு நான் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி தோரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி கடாயை போட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுருந்துருக்கேன். நெய்யில் வறுத்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு கரண்டி தோரம்பருப்பு போட்டுருக்கேன். இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு. மிளகு எண்ணெயில்னால் ஒரு 12 மிளகு வரும். இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறனால ஒரு 3 மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா பொன்னரமாக வறுக்கணும். நல்லா அப்படியே சேஃபாக வரணும். அந்த மாதிரி நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுக்கணும். நெய் வாசனை, தோரம்பருப்பு வாசனையெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இல்லை மிளகு போட்டுக்கிறதுனால அந்த மிளகு வாசனையும் வருது. இதோட இதுக்கு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து இதுதான், ஜீரக ரசம் தான். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கூட்டு இருக்கிறதுனால கத்திரிக்காய் கூட்டு வச்சுட்டுருக்கேன். அதனால் கூட்டு தொட்டுட்டு இந்த தொகையில் சாத்தில் பசங்கிட்டு சாப்பிட போகிறோம். அதனால் ஜீரக ரசம் இன்றைக்கி வைக்கலை. இதுக்கு ஆக்சுவலாக காம்பினேஷன் பார்த்தோம்னா பருப்பு தொகையிலும் ஜீரக ரசமும் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி விட்டு அவ்வளோதான். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதோட பாருங்கள் 3, 6, 10 தேங்காய் சில்லு சின்ன சின்னதாக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸில் ஒரு 10 தேங்காய் சில்லு வச்சுட்டுருக்கேன். இதோட சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான். இதை ஒன்றும் போட்டு வறுக்கணுங்கிறதுலாம் இல்லை. நான் வந்து இது பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைச்சி தான் உப்பு. ஏன்னா இது கொஞ்சம் தான் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், தொகையில் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். நான் இன்றைக்கி லெஸ் குவான்டிட்டி தான் அரைச்சிருக்கேன். இது ஒரு 2 பேருக்கு தான் நான் அரைச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக இருக்குது. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை. அதனால் நான் மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுன்ட்டேன். நீங்களும் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தால் துளியூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுட்டு, இந்த நெய் விடுறோம் இல்லையா, நெய்யில் போட்டு பொரிச்சுட்டு அதோட தோரம்பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்குங்க. நான் வந்து பெருங்காயம் பொடி போட்டு அரைக்கும் போது மேலே போட்டுன்ட்டேன். இந்த குளிர்காலத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இதோட ஜீரக ரசம் வச்சு சாப்பிட்டேன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னொரு நாள் ஜீரக ரசமும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.